ஃப்ரெண்டு கூட வெளியே போனப்போ அவன் ஃபுட்டை திருடி மறுபடியும் அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச நான் தான் திருடி இருப்பானா, நான் சொல்லுவேன் நான் திருடலடா அப்படின்னு. அப்ப உங்க ஏஜ் என்ன யோசனை சொல்றீங்களே? ஒரு 20 இருக்கும் அப்படின்னு அவன் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுவான், அவன் வந்து பாத்துருவான் ஓடி வந்து எங்க தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுவான். ஓகே, நம்ம செல்ஃபி போன ஷோல கூட ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? என் பேர் மனு, நான் செகண்ட் இயர் பிசிஏ படிக்கிறேன். எப்படி போயிட்டு இருக்கு லைஃபா? லைஃபா காலேஜா? ரெண்டுமே சொல்லிக்கிற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பாக்கணும். ஓகே, என்ன க்வெஸ்சன் அப்படினு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பொருளை திருட தெரியாம திருடி மாட்டிருக்கீங்களா? நிறைய வாட்டி, ஆனா எல்லாம் ஃபுட் மேட்டர் தான். என் ஃப்ரெண்டு கூட வெளியே போனப்போ அவன் ஃபுட்டை திருடி மறுபடியும் அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சு நான் தான் திருடி இருப்பானா, நான் சொல்லுவேன் நான் திருடலடா அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். ஆதாரித்தனம் பண்ணாலும் நான் சுக்கா பண்ணணும்டா. நான் ரொம்ப ஃபுட்டை திருடி மாட்டிருக்கீங்க? எல்லாத்தையும் சாதம் சாப்பிடுவேன், பட் ஸ்பெஷலியா சொல்லணும்னா குலாப் ஜாமுன் தான். நிறைய வாட்டி கவுண்ட் கூட பண்ணல, கவுண்ட்லெஸ் திருடணும். சரியா? இல்ல, டேய் சவாலஞ்சர் அவனுக்கு. ஹாய், உங்க நேம்? ஜனனி. ஜனனி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரியல் எஸ்டேட் ஆபீஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. உங்க நேம் சொல்லுங்க. சாசினி. சத்தமா சொல்லு. சாசினி. என்ன क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் கூச்சமே பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன விஷயம்? சாப்பிடுற விஷயத்துக்கு கண்டிப்பா கூச்சப்படாம. வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதுதான் சாப்பிடுற விஷயத்துல கூச்சப்பட மாட்டேன். சாப்பிடுற விஷயத்துல கூச்சப்பட மாட்டேன்னு அக்கா சொல்லிருக்காங்க. வேற ஏதாவது இருக்கா? வேற எந்த விஷயமும் இல்ல. ஹாய், உங்க நேம்? ஹரிஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளஸ் டூ படிக்கிறேன். ப்ளஸ் டூ படிக்கிறீங்களா? ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாதான் போகுது. ஃபைன். போதா? எக்ஸாம் எல்லாம் எப்போ? மார்ச் மாசம். இந்த ஒரு விஷயம் நான் உருப்படியா பண்ணிட்டோன்னு நினைக்கிற விஷயம் என்ன விஷயம்? ஒரு டைம் வரும்போது மாறணும். நான் ஃபர்ஸ்ட் ரொம்ப விளையாட்டுத்தனமா இருந்தது, கொஞ்சம் இப்ப சீரியஸ்னஸா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் உருப்படியா மாறணும்னு நான் சேஞ்ச் ஆயிடுச்சுதான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்துக்காக நான் கூச்சமே பட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன விஷயம்? எவ்வளவு திட்டு வாங்கினாலும் கூச்சப்படாம எங்கன்னா ஊரை சுத்திட்டே இருப்பேன். ஹஸ்பண்டா இல்ல அம்மா அப்பா சொன்னாவா? ஹஸ்பண்டும் மாமியாரும் சொன்னா கூட கேட்க மாட்டேன், சுத்திட்டே இருப்பேன். என்னதான் கல்யாணம் ஆனது போனாலும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது அதெல்லாம் வந்து ஓகே. நம்ம செல்ஃபி போன ஷோல கூட ஒரு ஸ்மார்ட் பாய் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். ஹாய், உங்க நேம்? சிரு. சிரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நர்சிங் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல இப்போ சமையல்ல இப்போ சிக்கன் செய்யறாங்க, மம்மி வந்து செஞ்சுட்டு அப்படி போவாங்க, எடுக்கும் போது மம்மி பார்த்து என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் தந்திருப்பேன்ல. எதுக்கு நீ வந்து இப்படி புடிங்கி சாப்பிடுற? எதுக்குடா என்கிட்ட கேட்டுக்கலாம், நான் பண்ணி எடுத்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் வீட்டுல மாட்டி இருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போறது கூட அவங்க வந்து எல்லாரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருக்கோம், பட் அவங்க வந்து அப்படி போவாங்க வெளியே, அது அவன் தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுவான், அவன் வந்து பாத்துருவான் ஓடி வந்து எங்க தட்டுல இருந்து எடுத்து சாப்பிடுவான். அருமையான டேஸ்ட் அவன் இருக்கு. என் பேர் லோகேஷ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிபி முடிச்சிருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு வர்க் எல்லாம்? ஓரளவு நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, என்ன क्वेश्चन அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயமாச்சும் நான் உருப்படியா பண்ணிட்டேன்னு நினைக்கிற விஷயம் என்ன விஷயம்? பினா, எங்க அம்மா இத்தனை நாள் நான் சொன்னது எங்க அம்மா சொன்னது நான் கேட்கல, இப்போ எங்க அம்மா சொல்றது உருப்படியா கேட்டிருக்கேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோடி உண்டு போயிடுறது. சொன்னது கேட்கல, இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. என்னன்னா, வீட்டுக்கு கொஞ்சம் சீரமா வர சொல்லுவாங்க தினமும்,
நான் லேட்டா வருவேன் நைட் ஒரு 12. ஒரு கேக்குறதா எனக்கு புரியல இது. அதனாலே பெரிய சண்டை வரும் வீட்டுல. அதனால நீ கேக்குற மாதிரி இருக்கு, வேற ஏதாவது இருக்கணும்ல. அவங்க சொல்ற பேச்சு நான் கேட்பேன் மேம். இங்க போவாதனா போக மாட்டேன், என் கூட சுத்தாதனா சுத்த மாட்டேன், அந்த மாதிரி. அம்மா சொல்ற பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்ப உங்க ஏஜ் என்ன மேம்? ஒரு 20. யோசித்து சொல்றீங்களே, என்ன ஒரு 20 இருக்கும் அப்படின்னு. ஓகே, இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் அம்மா பேச்ச வந்து இப்ப கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. இந்த வாரம் நம்ம செல்ஃபி பொண்ணு பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து மீட் பண்றேன். Until then, bye from Rithvi Vijay signing off from Selfie Ponnu.